வணக்கம். ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். வினிதாவும் ஜோசஃபும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு காதல், பல வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலேஜில் படித்த எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு. பார்க்குற எல்லாருமே யுவர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அன்னோன்யம், அப்படி ஒரு காதல் இருந்தது. பல ஆண்டுகள் ஓடிடுச்சு. வினிதாவோட தோழி ஒரு நாள் அவங்கள சந்திக்கிறாங்க. வினிதாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் ஜோசஃபை கல்யாணம் பண்ணிக்கல, வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தோழி வினிதா கிட்டே கேட்குறாங்க, நீ வந்து ஜோசஃபை உயிருக்குயிராக காதலிச்சியே, ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வினிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கே நல்லா தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே அதை கேட்டு என் பெற்றோர்களோட மனசு வந்து வருத்தப்படுமே, அதனால தான் நான் வந்து ஜோசஃபை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாங்க. பல வருஷமாக உயிருக்கு உயிராக காதலித்த ஜோசஃபை கல்யாணம் பண்ணிக்க முடியல. கடைசியில் யார் முடிவெடுத்தா, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் முடிவெடுத்தாங்க. அந்த யாரோ ஒருத்தர்னால அவங்களோட காதலை தூக்கியும் எரிஞ்சிட்டாங்க. அந்த முகம் தெரியாத யாரோ யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். அவனோட பேர் கார்த்திக். எம்பிஏ படிச்சுட்டு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். ஆனால் அவன் மனம் முழுக்க இருக்கிறது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது மிருகங்களை ஃபோட்டோ எடுக்கிறது. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச துறையில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஆசை பல ஆண்டுகளாக ஆசையாகவே இருக்குது, அது நிறைவேறவே இல்லை. நண்பன் ஒருவன் அவன்கிட்ட கேட்குறான், என்னடா உனக்கு வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி தானே ரொம்ப பிடிக்கும், காலேஜில் படிக்கிற காலத்திலேயே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடா, இப்போ வந்து எம்பிஏ படிச்சுட்டு மனசுக்கு பிடிக்காத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போயிடலை, வேலையை தூக்கி போட்டுட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு போயிட வேண்டியதானே அப்படின்னு அந்த நண்பன் கேட்குறான். அதுக்கு கார்த்திக் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா, எம்பிஏ படிச்சுட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் வேலை பார்த்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே, அதை கேட்டு என் பெற்றோர்களோட மனசு வருத்தப்படுமே, அதனால தான் இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டேன், என் ஆசையெல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். பல வருஷமாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு லட்சியம் அவனுக்குள்ளே இருந்தது, அதை தூக்கி எரிஞ்சிட்டான். கடைசியில் யார் முடிவெடுத்தா, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் முடிவெடுத்துட்டாங்க. அந்த முகம் தெரியாத யாரோ யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக இன்னொரு குட்டி கதை. அவரோட பேர் சுப்பிரமணி. 18 வயசில் இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்தார். 20 வருஷம் வேலை பார்த்துட்டு 38 வயசு இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டார். நாட்டுக்காக பல யுத்தங்களில் சண்டை போட்டவருக்கு ரொம்ப குறைவான ஓய்வூதியம் தான் கிடச்சிது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பசங்களை அவரால் படிக்க வைக்கவே முடியல. வேலை தேடினா வேலையே கிடைக்கல. வேறு வழியே இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரர் ஆட்டோக்காரனாக மாறினார். பசங்களை நல்லா படிக்க வச்சார். 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கார். மகனுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்குது. அப்பா கிட்டே போய் சொல்கிறான். அப்பாவுக்கு ஒரே மகிழ்ச்சி, தன் மகனோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஆனால் அவரோட மகிழ்ச்சி சில நிமிடங்கள்லேயே காணாமல் போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? அந்த மகன், நீ இனிமேல் ஆட்டோ ஓட்டாத அப்படின்னு சொல்கிறான். அப்பா கேட்குறார், ஏண்டா அப்படி சொல்கிற, என் கூட வேலை பார்க்குற யாராவது நீ ஆட்டோ ஓட்டுறத பார்த்துட்டா, என் கூட வேலை பார்க்குற யாராவது என்கிட்ட வந்து உங்கள் அப்பா ஆட்டோ டிரைவரா அப்படின்னு கேட்டுட்டா அப்படின்னு மகன் சொன்னான். அப்பா உடஞ்சி போயிட்டார். மனம் முழுக்க வேதனையோட ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டார். கடைசியில் யார் முடிவெடுத்தா, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் முடிவெடுத்துட்டாங்க. அந்த யாரோ ஒருத்தரால் அவனோட அப்பா மிகுந்த மனவேதனை அடைஞ்சார், அவமானமும் அடைஞ்சார். தன் அப்பாவை விட அந்த மகனுக்கு அந்த யாராவது ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. அந்த யாராவது எங்கே தான்ப்பா இருக்காங்க? நம்ம வாழ்க்கையில் பல முடிவுகளை அந்த யாராவது தான் எடுக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் பல முடிவுகளை அந்த யாராவது தான் எடுக்கிறாங்க. அவங்களால் உங்கள் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளை நீங்கள் இழந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்கிற அந்த யாராவது எங்கே தான் இருக்காங்க? நான் ரொம்ப நாளாக தேடி தேடி இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அந்த யாராவது யாருன்னு உங்களுக்கும் தெரியணுமா, நேராக ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அந்த கண்ணாடியில் ஒருத்தர் தெரிகிறாருல,
நீங்கள் தேடின அந்த யாராவது அவர் தான். இனிமேல் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படின்ற எண்ணம் வந்து உங்களோட மகிழ்ச்சியை கெடுத்துச்சுன்னா, உங்களோட லட்சியங்களை செதைச்சிச்சின்னா, அந்த யாராவத வெளியில் தேடாதீங்க. ஏன்னா அது யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே நீங்கள் முடிவு எடுத்துட்டு அந்த யாராவது மேலே பழி போட முடியாது. ஏன்னா அந்த யாராவது நீங்கள் தான். நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றாகணும். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.